இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வாரிசு படத்துடைய ப்ரொடியூசர் வந்து அவன் இப்போ ப்ரைவேட் நிகழ்ச்சியில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்று, அதனால் விஜய் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அஜித் தான் செகண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் ரெட் ஜாயிண்ட் கிட்ட வந்து ஈக்குவலாக ஷேர், அதாவது தேட்டர் கொடுங்கன்னு கேட்காம எக்ஸ்ட்ரா தேட்டர் கொடுக்கணும் எங்களுக்கு, விஜய் பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, நான் வந்து ஒரு இயக்குனர். இந்த படம் சம்மந்தப்பட்ட இந்த வியாபாரம் இதில் எனக்கு அவ்வளோ நுட்பமான ஒரு பார்வை இருக்கான்னு எனக்கு தெரியலை. எல்லோருக்கும் கேட்பதற்கு உரிமை இருக்குது, சரியா? அதே மாதிரி அதை தரக்கூடியவங்க தான் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த சினிமாவுக்குள்ளே அதை சுமூகமாக பேசி அதை பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். புதிய அமைச்சராக வந்து பதவியேற்றக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் வந்ததுக்கு பிறகு எம்எல்ஏ ஆகிருக்காரு, எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இப்போ அமைச்சராக இருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் படம் நடிக்கலாமா? நான் கண்ணை கலைமானை படத்துலேயே வந்து அவருக்கு வந்து மக்கள் அன்பன் அவரை சொன்னேன். ஆனால் அப்போ வந்து ரொம்ப கூச்சப்பட்டு, இல்லை சார் வேணாம் சார், என்ன சார் நீங்கள் அப்படின்னாரு, வேணாம் சார்னார். ஆக்சுவலாக படத்துலேயே நான் போட்டுட்டேன், மக்கள் அன்பன்னே போட்டுட்டேன். அப்புறம் சார் அப்படி சொன்னார், வேணாம் சார் அது, வேணாம் எல்லாம் வேணாம் சார் அது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதை எடுத்தேன். ஆனால் எல்லா மேடையிலும் நான் அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் காலம் வந்து அவரை வந்து சேப்பாக்கத்துடைய மக்கள் அன்பனாக மாற்றிச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் ஒரு அமைச்சராக வந்தவர், அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சராக. ஸோ எனக்கு இது வந்து அவருக்கு ஒரு சரியான ஒரு துறையாக நான் பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனிதர் உதயநிதி அவர்கள். அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த துறையை தமிழ்நாட்டில் வந்து வளர்த்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்குது. அதை அவர் செய்வார். அவர் செய்ய போகிற ஆச்சரியங்களுக்காக நான் காத்திருக்கேன்.